பிரவசியம் இருக்கிறது. பாலாதேவி சந்திரசேகரின் நந்தனார் சரித்திரம் டிவிடியை நான் ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது எனக்கு எத்தனை பெருமையாக இருந்திருக்கும் என்று நீங்கள் ஊகிக்க முடியும். என்னுடைய மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் உலகின் பலவேறு இடங்களிலிருந்தும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாலாதேவி நிரூபித்து காட்டுகிறார். இது இந்த பெருமையெல்லாம் என் பெற்றோர்களுக்கும் என் குருமார்களுக்குமே நான் சமர்ப்பிக்கிறேன். பாலாதேவியின் அந்த பேஷன் ஃபார் டான்ஸ், பேஷன் ஃபார் டான்ஸ் மட்டுமல்ல அவளுடைய பேஷன் ஃபார் ஹெரிட்டேஜ், அதை நீங்கள் நேராக போய் அங்கே பிரின்ஸ்டனில் பார்த்தா தான் தெரியும். பலர் இங்கேயே சென்னையில் இருந்து கொண்டு அல்லது கும்பகோணத்தில் இருந்து கொண்டு நியூயார்க்கில் வசிப்பது போல் வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நியூஜெர்சியில் இருக்கும் பாலாதேவியும் அவருடைய கணவர் சந்திரசேகரும் ஏதோ உமையாள்புரத்தில் வாழ்வது போல் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கூடாக நேரே கண்டு அதை ஒரு பெருமையோடு இங்கே உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன். அவர் பெருமைக்குரிய விஷயம் இந்த டிவிடி பண்ணி அதுலேருந்து வர பெரிய பணம் காசுக்காக பாலாவோ சந்துருவோ பண்ணலை. இந்த நல்ல விஷயம், இந்த நந்தனார் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருள் பக்தி, அந்த டோட்டல் டெடிக்கேஷன், தன்னையே பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது என்பது 9 விதமான பக்திகளில் கடைசி விதமான பக்தி ஆத்ம நிவேதனம் என்ற பக்தி. அந்த ஆத்ம நிவேதனம் என்ற பக்தியை எப்படி தெரிஞ்சுக்கலான்னாக்க நந்தனார் சரித்திரத்தை படித்தா தெரிஞ்சுக்கலாம். படிக்கும்போதே கண்ணில் ஜலம் வரும், பாட்டை கேட்டால் அதை விட பரவசமாக இருக்கும், அதை ஆடியும் பார்த்துட்டா எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத நீங்கள் டிவிடி பார்த்து நீங்களே அனுபவிக்கணும். என்னோட சிஷ்யை நானே பெருமையாக ரொம்ப வசதியாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுக்கு நல்ல ஒரு மிருதங்கம் வித்வான் நோ லெஸ் தென் காரக்குடி கிருஷ்ணமூர்த்தி அமைந்திருக்கிறது. பாலா செய்த புண்ணியம். இந்த டிவிடியில் பல பாகங்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு மனமும் ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு பாராட்டி, முதல் அந்த சாய்ஸ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட், அதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய நன்றி உரித்தாக. ஏன்னா நம்ம என்ன மாடர்ன் மாடர்ன் நினச்சிட்டு சில சமயம் என்னென்னமோலாம் பண்ணிடுறோம். எவ்வளோ மாடர்னாக பண்ணாலும் சில பழைய விஷயங்களை நம்ம எப்போதும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ரொம்ப பழமையாக இருக்கிறது கூட கான்டெம்ப்ரரியாக தான் இருக்கும். ஏன்னா காலத்தை கடந்து நிற்பது என்பது ஒன்று, காலத்திற்கேற்றவாறு செய்வது என்பது ஒன்று. லிவிங் இன் டைம் அண்ட் இன் டைம்லெஸ்னஸ். Unless you take a subject like this, which is of timeless value, you cannot achieve living in timelessness. I not only bless my dear student Bala, who is not only a dancer, she is a very good theoretician, a very good research scholar, and she will be soon continuing her research, and our relationship is one of the holiest of holy relationship that Indian heritage has given, that is guru shishya relationship. I am proud of you Bala, I am proud of your husband, I am proud of your children. My best wishes from our entire Nrityodaya. We are with you. You are in Princeton, but our minds are with you, as I know you are always in Adyar with us. And I thank Brahmagan Sabha and all of you for giving this support for a good cause. Thank you for calling.